அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நெஞ்சுருகும் பிள்ளையின் அவலநிலை. பிஞ்சு மீனியில் படந்த வருத்தம் பார்ப்போரம்மை பதற வைத்தது. கொடூர வெப்பம் ஒருபுறமாய், கொடிய நோய் மறுபுறமாய், கொடுமையாய் கடக்கின்றது இவ்வாழ்வியலை. இறைவனின் படைப்பில் இளம் பிஞ்சின் கண்ணீரிவை. 2012 காலையே அமைஞ்சதுனா வேற செய்த காலத்துல கொஞ்சம் அழுதானுல, இப்போ அழுதால் போறது கொஞ்சம் நோஞ்சு அழுது போல போக மாட்டேன். இப்போ வேற செய்த காலத்துல இருந்து நான் கவலை தான், கவலை ஒன்றுமே இல்லை, புரியோதான் நெடுகாலும் புரியோதான் இருக்கு. அம்மா தான் என்னோட இருந்தவா, 74 வயது. அப்பாவா இவர் தூக்கமில்ல, அதெல்லாம் செய்ய மாட்டாருந்தா அப்போ இந்த வீட்டையும் இதையும் புரியும். அம்மா என்னத்துட்டு வந்து என்னோட இருந்து இப்போ ஒரு வருஷம் அம்மா இறந்துட்டான். அப்போ அம்மா இறந்ததுலேருந்து எனக்கு சரியான கவலை இதுவும் அம்மா அம்மா இல்லை உதவி இல்லை. வேறு அப்படித்தானு பிள்ளைகளுக்கு வருத்தமாக இருந்தாலும் ஒன்று மறவ மாட்டார், போக மாட்டார். அம்மா இருந்தபடியாக உதவியானால் இருந்தான். அம்மா இல்லாத காலப்பகுதியில் இப்போ சரியான கரைச்சலும் துன்பமும் இனிவர் பிறந்த காலத்தில் சண்டை சண்டரை வருஷமாக ஒரே கவலை நிம்மதி இல்லை எனக்கு. இனி வீடு வீடை பார்த்தா வீடும் இப்படியோ ஒன்றுமே செய்ய எடுக்க ஆக்கள் வேறு வாரதும் இல்லை செய்கிறதும் இல்லை. நான் தனியத்தான். அப்போ இந்த வீடு அரசாங்கமும் போய் கதைச்சு தாண்டா ஒரு உதவியும் செய்யணும் இல்லை. பிள்ளைக்கும் சரியான கஷ்டம் ஆஸ்பத்திரியும் கையை மாற்றி புரிஞ்சு கொண்டே இருக்கிறேன். போகும் ஆஸ்பத்திரி போகும்போது ரெண்டு கிழமை இந்த கஷ்ட நிலைமையில ஆஸ்பத்திரிக்கே போகல. கிளினிக்கு கிளினிக்கு பிள்ளைய கொண்டு போகல, காசு இல்லை. பஸ்ஸுக்கு போய் வேற 300 வேணும். அப்புறம் அங்கே போகிறதா ஒரு காசு போய் சாப்பிடாம போய் உண்மையாக பிள்ளைக்கு தண்ணி கொண்டு சிக்கி பார்த்து மயங்கி விழுந்து போனேன். நான் விழுந்தே இந்த பிள்ளைய அப்புறம் டாக்டர் மாதிரி நிற்கிற தேவைதான் டீ போட்டு தந்து அப்புறம் ஒழுப்பி அப்புறம் பஸ்ஸில் போவியோ அம்மா ஃபோன் அடிச்சு உங்களுக்கு சொல்ல வேண்டாம் நான் சரி போவேன்ட்டு அப்புறம் வீட்டில் வந்தேன். அப்படியே நான் உதவியும் இல்லை, ஒரு தரம் உதவியும் செய்கிற அளவுக்கு இல்லை. இப்படி தான் இப்படி இப்படியா ஒரு தரம் சும்மா இதாக வந்து கதைப்பேன். இந்த வீட்டு வீடுல வீட்டு இதுதான் சரியான இப்போ நிம்மதி இல்லை. வீடுண்டாலும் ஒரு இதாக இருந்தால் ஒரு குளிர் குளிர்மையாக இல்லை. அந்த பிள்ளைகளை வச்சு கொண்டு வராத நான் வீட்டிலே இருப்பேன். ஒரு மாவுக்குள்ள தான் இருந்து கொண்டே இருந்தேன். நீங்கள் வேற கேள்வியும் இந்த அண்ணியாக்கள் வந்து பார்த்து வந்தவன். அப்போ இந்த வீட்டுக்கு ஒரு ஒரு உதவியை செய்ய சொல்லித்தான் நான் கேட்குறேன். இந்த பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு இது இல்லை, எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஒரே புக்காயும் இதுவும் பிள்ளையும் ஒரு அழுகையும் அழுத ஒண்ணிக்கிறார். வேற பிறந்த வாடியும் இது எங்களுக்கு ஒரு உழைப்பு உண்ட ஒரு இது இல்லை. உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் பண்டத்தரிப்பு சாந்தி என்ற சாந்தியூர் என்ற இடத்துல எங்களுடைய ஒரு உறவை சந்திப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் எங்களுடைய உறவுகள் கஷ்டத்தில் இருக்கின்ற போது அவர்களை தேடி சென்று அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த குமாரசாமி குணாலன் எங்களுடைய அந்த அறக்கட்டளையினுடைய மாதாந்த செயற்பாட்டுக்காக இன்றைய தினம் இந்த குடும்பத்தை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம். கஷ்டத்தில் உளர்வோரை அவர்களை தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அந்த நோக்கமாக காணப்படுகின்றது. இந்த மாதாந்தம் ஒரு செயற்திட்டத்தின்கீழ் இன்றைய தினம் நாங்கள் வந்திருப்போம். இந்த பண்டத்தரிப்பு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சிறிய குழந்தையினுடைய அந்த இயலாமையை அறிந்து அந்த குழந்தைக்குரிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கும் அந்த குழந்தைக்குரிய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அந்த குழந்தையினுடைய தாயோடு அந்த குழந்தையுடைய இயலாமை பற்றியும் அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் பற்றியும் கதைப்போம். பிறந்த காலப்பகுதியிலேருந்து குழந்தைக்கு இப்படித்தான் பிறந்தத்திட்டேருந்து கக்காவாமல் இது நேரம் பொருளுக்கு ஒப்பரசம் செய்தவன். 4 மாதத்தில் ஒப்பரசம் செய்து இன்னைக்கு இதால் தான் கக்கா வந்தது. பிறகு 1.5 வயது கொஞ்சம் நிறம் காணாது, நிறம் வேற ஒப்பரேஷன் உள்ள போய் செய்வோம்னு சொன்னாங்க. 1.5 வயதில் கொண்டு போய் செய்து அதை உள்ளுக்கு லீக் பண்ணி பிள்ளைக்கெல்லாம் கடமைப்படுத்தி ஐஸ் வாட்டிட்டு எல்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் 35 நாள் ஆஸ்பத்திரி இருந்தேன். அப்புறம் இதை கோயிலான திருப்பி 10ஆம் நாள் அப்புறம் செஞ்சு திருப்பி மற்ற பக்கம் வச்சிருக்கோம். இந்தியாலி பக்கம் அதே மாதிரி தான் இந்தியாலையும் செய்திருந்தது. ஓ, இதை உள்ளுக்கு வச்சு அவன் லீக் பண்ணிடுறான். இதான்டா பூவை முடிக்காமல் பிள்ளை கடமைப்படுத்தி பதற எல்லாமே இருந்து திருப்பி 10ஆம் நாள் வேந்தும் திருப்பி ஒப்பரேஷன் இந்த மற்ற பக்கம் வச்சிருக்கோம். இந்த நிலைமை என்னென்னு சொன்னால் உறவுகளே, இந்த குழந்தையினுடைய நிலைமையை பொறுத்த வரையில் பிறக்கும்போதே இந்த பிள்ளை மெலவாசல் இல்லாமல் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மெலத்தை வெளியேற்றுவதற்காக சொல்லும்போதே உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கேன்னு சொன்னால் அந்த மெலத்தை வெளியேற்றுறதுக்கு அந்த மெலவாசலில் இருக்கிற அந்த குடலை வெளியில் எடுத்து ஒரு சத்திர சிகிச்சை மூலம் அதை
அந்த குடலை வழியில வச்சு தான் அந்த மேலத்தை வெளியேற்றத்துக்கான ஏற்பாடுகள் வைத்தியசாலையில் மேற்கொண்டிருந்தார்கள். அது முதல் தடவை ஒரு பகுதியில் செய்து அது அவங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறாத காரணத்தினால இன்னொரு பகுதியில் மீண்டும் அந்த குழந்தையோட உடலை மீண்டும் காயமாக்கி இன்னொரு பகுதியில் தான் அந்த உடலை எடுத்து இந்த மெலம் வெளியேறதுக்கான பகுதியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு இந்த சின்ன குழந்தை எந்த அளவுக்கு உபாதையை சந்தித்து கொண்டிருக்குன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். அந்த குழந்தையை பார்க்க பார்க்க அந்த தாய்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது உங்களுக்கு விளங்க வேணும். உண்மையிலேயே இந்த எதிர்ப்பிடத்தை பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த வீட்டில் இந்த இயலாத ஒரு குழந்தையை வச்சு இந்த தாயார் பாதுகாக்கிறன்ற ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நிமிஷம் கூட இந்த குழந்தையை விட்டுட்டு இறக்க முடியாத ஒரு கட்டம். குழந்தையும் தாயுமாகத்தான் இருக்கிறேன். அதே தான் சமையல் சமைக்கிற இடத்தை பாருங்கள், பெரிய ஒரு சரியான முறையில் அது சமைக்கக்கூடிய இடமாக தெரியலை. சரிய மிக மிக வறுமை கோட்டின்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து பார்க்கின்ற உறவுகள் யாராவது உங்களில் ஒரு உறவாக இவர்களை நினைத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருமாறு உங்களை அன்பாக வேண்டும். இந்த குழந்தையினுடைய இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மலவாசல் அடைக்கப்பட்ட நிலையில் பிறந்த இந்த குழந்தை தன்னுடைய இந்த அத்தியாவசிய தேவையான இந்த மலத்தை வெளியேற்றுவதற்காக ஒரு சத்திர சிகிச்சை மூலம்தான் அந்த வெளியேற்றல் அதாவது கழிவகற்றல் முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வளோ ஒரு உபாதைகளை சந்தித்து அவரோட பெரிய சத்திர சிகிச்சையை முகம் கொடுத்து இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை அவருடைய தாயாரும் அந்த பிள்ளையோடு சேர்ந்து இந்த பிள்ளையை விட்டு ஒரு நிமிஷம் கூட அகன்று போக முடியாத ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதோட அவனுடைய வாழ்கின்ற அந்த இடம் கூட அவர்களுக்கு ஒத்துழையாத நிலையில் இந்த குடும்பத்தினுடைய கஷ்ட நிலை போய் கொண்டிருக்கு. நாங்கள் அது தொடர்பாக அந்த தாயாரிடம் கேட்டபோது அவர் எங்களுக்கு கூறிய விடயங்களை தற்போது நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கிழமை கொண்டு போகணும் புதன்கிழமையில். அப்போ வேறு கூலி வேலையை தான் போகிறவர். அவற்ற வருமானம் காணாது. மற்ற பிள்ளைகள் ரெண்டும் படிக்கலாம். கிழமை கிழமை கொண்டு போவோம். நமக்கு பெற்ற உழைப்பு காணாது. இனி பிற கிழமை கிழமை மாவும் ₹2500 வேறு குடிக்கிறோம்மா. அந்த புண் இதுக்கு போ மிளவாசல் கக்கா ஒரு இடத்த புண் இருக்குது. அதுக்கு இந்த மருந்து போடுறது அதுக்கு ₹2700. இதையும் கிழமை கிழமை ரெண்டும் கிழமை கிழமை கொஞ்சம் ஒரு கிழமை குறுக்கா வேண்டும். ரெண்டு மாவும் மருந்தும் ₹6000 வேணும் உங்களுக்கு. அப்போ வேறு போகிற கூலி வேலை இதுங்களை காணாது. அப்போ சரியான கஷ்ட நிலைமையிலாம் நாங்கள் கிட்டுறோம். அப்போ எங்களோட வீட்டு இதுவும் சரியான புக்கையும் தகரமும் வேற வச்சு கொண்டு இருக்கலாம். குளிர்மையான ஒரு இது மரத்துக்குள்ளதான் போயிருக்கேன் நான் வீட்டை சமைக்கிறேல. அப்போ காணும் வேற கயிறாக்க விடமாட்டேன். எந்த நேரம் வச்சு கொண்டு தான் இருக்கணும். அப்போ சவுரங்கள் இப்படி தெரிஞ்சாக்கலாம் சாப்பாடுகள் கொண்டு தாரதேன். இப்போ வீட்டை சமைக்கிறோம் இல்லை அப்படி எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. அது இடம் அப்படி வைக்க இருக்கையில் அது வரை வச்சுக்கொண்டு ஒரு வெக்கை விழுவும் எங்களுக்கு ஒரு வீட்டு நகரத்துக்கு இருக்க முடியாமல் தவிக்கிறோம் இருந்து நாங்கள். இப்போ எங்களோட வளா இதுக்குள்ளே வந்தால் ஒரு வெக்கையும் வகுப்பம் இது வரையிலாது இருக்கையில்லாது. ஒரு நிமிஷம் நாங்கள் வந்து இருக்கிற இல்லை வழியால் தான் போய் நிற்கிறோம். அது வந்து இருக்க முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம். தகர வெக்கை ஒரு வெக்கையாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு ஒரு அரை நிரந்தரமான வீடு தான். ஏற்கனவே ஒரு பாலடைந்து போன ஒரு சுவர் போல் ஆங்காங்கே எல்லா பக்கத்தாலேயும் உடைஞ்சு ஓட்ட விழுந்த ஒரு இடத்துக்குள்ளே மேலால் தகரம் போடப்பட்டு ஒரு வீடாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வசிக்க முடியாத நிலையில் இந்த வெக்கையான காலத்தில் இன்னும் சரியான வெப்பம் அதிகரித்திருக்கிறபடியால் வீட்டுக்குள்ளே இருக்க இயலாமல் நாங்கள் வரும்போதே பார்த்துருந்தோம். அவர் மாமரத்துக்களை தான் ஒரு பாயை போட்டு தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தார். ஸோ அந்தளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் தன்னுடைய இந்த குடும்பத்தை தன்னுடைய பிள்ளைய பராமரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்லியிருந்தார் இந்த தன்னுடைய பிள்ளைய தான் ஒரு நிமிஷம் கூட கீழே இறக்கி வச்சுட்டு இருக்க இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு சொன்னால் ஏன்னா அந்த பிள்ளையால் கதைக்க முடியாது. தனக்கு எதுவும் பிரச்சனைன்னா சொல்ல முடியாது. இப்போ பிள்ளையை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு இங்கே அந்த வீட்டுக்குள்ளே தான் விட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம்னு போனால் சச்சிலாதக்கில் ஒரு பாம்பு பூச்சி அந்த பிள்ளையை நோக்கி வந்தால் கூட அந்த பிள்ளையால் அம்மா எனக்கு என்னை சித்தி வர இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையால் சொல்ல முடியாத நிலைமையில் இந்த பிள்ளை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு தாயினுடைய அந்த கஷ்டம் அந்த பிள்ளையினுடைய ஒரு கஷ்டம் புலம்பெயர் உறவுகளான உங்களுக்கு விளங்க வேண்டும். அவர்களை நாங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இந்த கொண்டு வந்திருக்கிறது காரணமே அவர்கள் எங்களை நாடியிருந்தார்கள். தங்களுக்கு இந்த குடும்ப சூழல் தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த இயலாமை
தங்களுடைய அந்த வாழ்விடம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது எங்களுடைய உறவுகள் உங்களுக்கு செய்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்று நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீரும் உங்களுக்கு எங்களுடைய உறவுகளால் மாற்றி உங்களுடைய மாற்றத்துக்கான ஒரு வழிவகையாக மாற்றம் செய்து தரப்படும் என்ற எங்களுடைய நம்பிக்கை. வெகு சீக்கிரம் உங்களுடைய இந்த குழந்தையினுடைய இந்த இயலாமையும் போக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாற்றப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆசை. அதற்காக இந்த இடத்துல நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய இந்த குமாரசாமி குணாளன் என்பவர் அவருடைய அந்த வாழும்போது அவர் செய்துவிட்டு சென்ற நன்மை தினங்களை நினைவு கொண்டு அவருடைய பிள்ளைகள் அவருடைய உறவுகள் இன்று வரை தொடர்ந்து மாதாந்தம் ஒரு உதவித்தொகையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உங்களுடைய பிள்ளையினுடைய இந்த மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய ஒரு சிறு தொகையை வழங்குமாறு கேட்டிருந்தார்கள். அதற்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். குமாரசாமி குணாலன் அறக்கட்டளையின் ஊடாக யாழ்ப்பாணம் KKP இளைஞர் கழகத்தை அவர்கள் தொடர்பு கொண்டு இதுவரை 17வது மாதமாக இந்த குமாரசாமி குணாலன் அவருடைய இந்த ஞாபகார்த்தமாக மாதாந்தம் ஒரு உதவித்தொகை என்ற உதவித்திட்டம் என்ற செயற்திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஈழ தேசத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இயலாமையில் வசித்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு அவர்களுக்கான உதவிகளை செய்வதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது. அந்த வகையில் இது இந்த 17வது மாதத்துடைய 19வது செயற்திட்டத்துக்கு நாங்கள் இந்த சிறு குழந்தையினுடைய இந்த மருத்துவ தேவைக்காக அவர்களால் வழங்கப்பட்ட அந்த சிறுதொகை பணத்தினை 26,000 ரூபாய் அவருடைய கையில் ஒப்படைப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அந்த பணத்தினை ஆமாம் இதில் காசு இருக்கான்னு சரியாக பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த குடும்பத்தினுடைய அந்த பிள்ளையினுடைய மருத்துவ தேவையை அவர்கள் இப்போதைக்கு எங்களால் இயன்றளவு உதவியை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த யாழ்ப்பாணம் KKP இளைஞர் கழகத்தின் ஊடாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அவர்களுடைய நிலைமையை மாற்றி உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். இந்த வீடியோவை பார்க்கும் எங்களுடைய உறவுகள் அதற்கான வழிவகைகளை செய்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணம் KKP இளைஞர் கழகத்தினர். நன்றி. சமீபத்தில் இவர்களை நான் வட்டுக்கோட்டை என்ற பிரதேசத்தில் சந்தித்த நேரத்தில் இவர்களுக்கு இப்படி ஒரு குழந்தை இயலாமையில் இருக்குதுன்னு சொல்லி இவர்களை பார்த்து சம்பந்தப்பட்ட இப்போ எங்கெங்கே எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுகினையோ அவர்களை தேடி நாடி நீர காலம் பாராது என்னென்ன உதவிகள் தேவையோ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு தான் யாழ்ப்பாணம் KKP அமைப்பினர். அவர்களுக்கு இவர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தின நேரத்தில் உடனடியாக எந்தவித தாமதமின்றி உடனடியாக அவர்களை நேரடியாக வந்து சந்தித்து இன்றைக்கு அவர்கள் ஊடாக புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற ஒரு உறவினுடைய உதவியாக 25,000 ரூபாய் காசு இங்கே இவர்களுக்கு முதல்கட்டமாக வழங்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே நிச்சயமாக இவர்கள் ஊடாக இவர்களுடைய இந்த வீட்டினை கட்டாயம் மாற்றி அமைத்து கொடுப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ மற்றாக்கள் மாதிரி நாங்கள் வந்து சொல்லி போட்டு செய்யாமல் போகிறதில்லை. நாங்கள் சொல்கிறதும் இல்லை, ஆனால் செய்வோம், கட்டாயம் செய்வோம். இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை செய்வோம். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் அனைவரும் இவர்களுடைய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு உங்களால் இயந்த உதவிகளை யாழ்ப்பாணம் KKP இளைஞர் கழகம் ஊடாக தொடர்பு கொண்டு இவர்களுக்கு உதவி செய்யுமாறு மிக மிக அன்பாக உங்களை வேண்டி நிற்கின்றோம். நன்றி.